இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க திருமணம் நடத்தணும். போயிட்டு காலை வந்து எடுத்து வச்சுட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமானா சாதகமாக அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் போகலாம் இந்த கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் திசை நடக்கிறதும் ஏஎல்பி லக்னம், எனக்கு வந்து துலா லக்னம் போயிட்டுருக்கு சார் அப்படின்றவங்க, அதே மாதிரி எனக்கு வந்து மிதுன லக்னம் போயிட்டுருக்கு சார் அப்படின்றவங்க, இந்த சித்திரவாடியில் இருக்கக்கூடிய சிம்மகிரின்னு சொல்லுவாங்க, மலை மீது இருக்கக்கூடிய சிம்மகிரி, சிம்ம வாயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, முக்கியமாக துலா லக்னம் ஏஎல்பி லக்னம். இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ மூணு வாரம் போயிட்டு வரணும். மூணு வாரம் போயிட்டு வந்து அந்த கோயிலில் ஒரு நாழிகை 24 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு மாற்றம் வருமானா மாற்றம் வரும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே, அங்கே போய் உட்காந்துட்டு வந்தீங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே, மூணு வாரம் போயிட்டு வந்தீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னாவே, வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்தலத்தை பற்றி பேசணும் அப்படின்னு ஆரம்பித்தாவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. எனக்கு வந்து வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, எனக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே நிறைய மாற்றங்கள் இவருடைய வாழ்வையில் நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க திருமணம் நடத்தணும், போயிட்டு காலை வந்து எடுத்து வச்சுட்டு வந்தாவே திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சித்திரவாடி, இந்த மதுராந்தகத்து பக்கத்தில் இருக்கிற சித்திரவாடி. யாரெல்லாம் போகலாம் இந்த கோயிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் திசை நடக்கிறதோ ஏஎல்பி லக்னம், எனக்கு வந்து துலா லக்னம் போயிட்டுருக்கு சார் அப்படின்றவங்க, அதே மாதிரி எனக்கு வந்து மிதுன லக்னம் போயிட்டுருக்கு சார் அப்படின்றவங்க, முக்கியமாக செவ்வாய் திசை நடப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்னொரு விஷயமும் நம்ம இதில் எடுத்துக்கலாம், கும்பலக்னம் ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு எனக்கு அப்படின்றவங்களும் சரி, இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கானா இருக்குன்னு சொல்லலாம். இந்த சித்திரவாடியில் இருக்கக்கூடிய சிம்மகிரின்னு சொல்லுவாங்க, மலை மீது இருக்கக்கூடிய சிம்மகிரி, சிம்ம வாயிலில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, முக்கியமாக துலா லக்னம் ஏஎல்பி லக்னம். இல்லை அப்படின்னு சொன்னால் சித்திரை நட்சத்திரத்தில் அவங்களுடைய செவ்வாய் திசை நடப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாவே வருமானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எனக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு கடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, இங்கே இருக்கிற லக்ஷ்மி நரசிம்மர் மலை மீது இருக்கக்கூடிய, இது வந்து ரொம்ப பக்கத்து மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிம்மகிரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, சிம்ம வாயில், வாயில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வாயிலில் இருக்கும், அது உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோயில். இந்த லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தால், இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்குமானா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். முக்கியமாக துலா லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்பவர்கள் எனக்கு வந்து முக்கியமாக எனக்கு வந்து செவ்வாய் திசை போயிட்டுருக்கு சார் எனக்கு அப்படின்றவங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் சாதகமாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக, எனக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது,
டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து சித்திரவாடியில் இருக்கக்கூடிய இந்த சிம்மகிரியில் மலை மீது இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குமானா? இருக்கும். இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ மூணு வாரம் போயிட்டு வரணும். மூணு வாரம் போயிட்டு வந்து அந்த கோயிலில் ஒரு நாழிகை 24 நிமிஷம் அந்த கோயிலில் உக்காந்துட்டு வந்தாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு மாற்றம் வருமானா? மாற்றம் வரும். லக்ஷ்மி நரசிம்மருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லலாம். 2 பாக்கெட் பால் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுங்கள். தேன் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். தேன் அபிஷேகம் பண்ணுங்கள், தேன் வாங்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே அங்கே போய் உட்காந்துட்டு வந்தீங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாவே மூணு வாரம் போயிட்டு வந்தீங்கனாவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொன்னாவே வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு திருமணம் ஆகலையா? முக்கியமாக இந்த லக்னம் போகிறவங்க சினிமம் ஆகலையா? உங்களுக்கு திருமணம் ஆவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.